நிபந்தமாலா உம் நான் ஸ்திரீ சுவாத்திரம் அருகதி இது தனித்தனி வார்த்தை தான் இது பெண்ணு பெண்ணானவள் அருகதி அவளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது அப்படிங்கறதுதான் இது இது யூஸ்வலி வந்து நாங்க படிக்க மாட்டோம் ஆனா ஒரு லாங்குவேஜுக்காக நம்ம வந்து இத படிப்போம் ஏன்னா கேப்பா

சுவாதந்திரியம் நாம நாமங்கரிச்சே சுவாதந்திரம் என்றால் என்ன சுவாதந்தயம்ங்கிறது அஹ் அதனுடைய லக்ஷணம் நாமங்கரிச்சு அதுக்கு பின்னாடி வரக்கூடியது வந்து லக்ஷ் அதனுடைய டெபினிஷன் சொல்ல போறோம் கருத்தும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அகர்த்தயாமல் இருப்பதற்கு அல்லது அந்நதா அகர்த்தும் வேறு விதமாக செய்வதற்கு சுேச்சையா பிரவர்த்தமானத்துவம் அப்படிங்கிறது தான் சுவார்த்த தன்னுடைய இச்சை பிரகாரம் பிரவர்த்தமானத்துவம் நடந்து கொள்வது என்ற தன்மை அந்த துவம்ம போட்டாலே தன்மை பிரவர்த்தமானகாங்கரிச்சே ஒருத்தன் நடந்து கொள்கிறான் செய்கிறான் பிரவர்த்தமானத்வம்ங்கிறச்சே அந்த நடந்து கொள்ளும் தன்மை தன் இஷ்டப்படி நடந்து கொள்ளும் தன்மை என்பதுதான் கசி சித் ஜீவசிய வர்த்ததே இந்த மாதிரி ஒரு சுவாதந்தயம் எந்த ஒரு ஜீவனுக்கும் கிடையாதுங்கிறார் எத்தியப்பி எந்த ஒரு ஈத்ரிஷம் ஸ்வாதந்த்ரியம் ஈத்ரிஷம்ங்கிறது கீதிஷம் இந்த மாதிரி கர்த்தும் அகர்த்தும் அந்யதா அகர்த்தும் ஸ்வேச்சையா பிரவர்த்தமான துவம்ங்குற ஒரு சுவாதந்த்ரியம் இருக்கே அது எல்லாருக்கும் கிடையாது இப்ப நினைச்சபடி நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ண முடியுமா இல்லையே வி ஆர் லிவிங் இன் சொசைட்டி வேர் வி ஆர் பவுண்ட் பை சர்டன் திங்ஸ்ங்கிறதுக்காக சொல்றாரு உம் எத்த சர்வோஜீவஹ சுவாதிவிருத்தையே நியமைஹி யஸ்மாத் காரணத்து எந்த காரணம் யூஷுவலி இந்த எதபி வந்தா ததாபின்னு வரணும்னு பேரு இது என்னமோ வித்தியாசமா இருக்கு ஈதம்யம் எதபபி நான் கசிய ஜீவசிய வர்த்ததே ஏன் தத்தாப்பின் டூ எங்கேயோ எடுக்க போறார் அல்லது நம்ம ததாபிங்கறத புரிஞ்சுக்கணும் ததாபி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுவாத்திரியம்ங்கிறது இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு அப்படின்னு எடுத்து எதா ஏன்னா எஸ்மாத் காரணாது சர்வோஜீவகா எல்லா ஜீவராசிகளும் ஜீவன்களும் ஸ்வ அபிவிருத்தையே தன்னுடைய வளர்ச்சிக்காக

இது வந்து கரமணி பிரயோகத்துல இருக்கு ஒரு வளர்ச்சிக்காக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன தாதிருஷானாம் ஆத்மோன்னதி ஆத்ம உன்னதி ஓகே ஏத்து பூதானாம் நியமானாம் அணுபாலனேன ஆஹ் சர்வோஜன சமார்ஜயித்தும் சக்னோதி இந்த தாதிருஷானாம் ஷஷ்டி பகுவச்சனத்தை பார்த்த உடனே எங்க போய் மெயின் வர இது நவுனுங்கிறத பாத்துடணும் சோ தாதிருஷானாம் ஆத்ம உன்னதி ஹேத்து பூதானாம் நியமானாம் அனுபாலனேனைவ தத்ரிஷ அப்பேர்ப்பட்ட ஆத்ம தன்னுடைய உண்மதி உன்னதி பிராகிரஸ் அந்த மேன்மைக்கு ஹேது பூதானா ஹேத்துவாக இருக்கக்கூடிய நியமானாம் நியமங்களினுடைய அனுபாலனைவ் ஃபாலோயிங் அது பரிபாலிப்பதனால்தான் என்னாரது சர்வா சர்வே ஜன சர்வோ எல்லா ஜனங்களு உம் ஷே

ஆச்சரித்தும் ந தர்மத்துல சொல் சாஸ்திரத்துல சொல்லப்படுற தர்ம நியமங்களை ஆச்சரித்தும் அத பண்றதுக்கு ந நாட் உத்சகேட் அவன் இஷ்டப்படி அவன் பண்ண முடியுமா சாஸ்திரத்துல வந்து சொல்லிருக்கிற தர்மத்தை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் சாஸ்திரப்படி சொல்லி இருக்கிற தர்மத்தை அதுபடி தானே நம்ம பண்ணணும் இல்ல அதுல ஒரு தர்மம் சொல்லிருக்கு நான் என் இஷ்டப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியாது இல்லையோ அப்படிங்கிற ஏவம் சதி கசாபி ஜனசிய லோக்கே வித்தியதே உம் ஏவம் சதி இவ்வாறு இருக்கும் பொழுது அப்படின்னா நான் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் இந்த மாதிரி பல நியமங்கள்னால கட்டுப்பட்டு இருக்கிறவன் அப்படின்னு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும் தருணத்தில் சுவாதந்திரியம் அப்படிங்கிறது கஸ்யாபி ஜனசிய லோகே ந வித்தியதே அகேன் இந்த நாவ தூக்கி இங்க வரபோட சேர்த்துக்கணும் சோ எந்த ஒரு மனுஷியனுக்கும் உலகத்தில் சுவாதந்திரியம் விடுதலை அதாவது விடுதலைன்னு சொல்லக்கூடாது சுவதந்திரேன செய்ய தன் இச்சைப்படி செய்யறதுங்கிறதுக்கு ஒரு வேர்டு தெரியல ஏன்னா விடுதலைங்கிறச்சே இட் இஸ் ரிலீஸ் மாதிரி தானே அது சுவாதந்திரம் இஸ் நாட் தட் ஃப்ரீடம்ங்கிறது வேறிடம் என்ன வித்யத்தையே அவனுக்கு இல்ல ஆஹ்

அதாவது நம்ம வந்து ஒரு அப்சல்யூட் லெவல்ல ஸ்திரீக்கு வந்து சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிற அந்த அப்சல்யூட் லெவல்ல எடுத்துக்காத ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் வந்து சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றான் அதே ஒரு பெண்ணு வந்து தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷால் சொல்லக்கூடிய அந்த ஒரு இது சாஸ்திரத்தை படிச்சு விட்டு யாரு என்ன சொல்றாளோ அத அவளுடைய ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு பெண்ணை நடந்துக்கிறா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் சுவாதந்திரம் கூடாது சுதந்திரம் அவளுக்கு கிடையாதுன்னு சொல்லிருக்கார் அப்படி எடுத்துட்டு இத சோ ததாபி ஆனாலும் ஆச்சாரே சாஸ்திரத்தினால விதிக்கப்படுகின்ற தன்னிச்சைப்படி செய்யக்கூடிய செயல் அப்படிங்கறதுல இப்ப என்ன எடுத்து ஸ்திரீஜன அபேட்சையா புருஷசிய அவகாசா வர்த்ததே ஒரு பெண்ண காட்டிலும் அஹ் புருஷனுக்கு ஒரு சாஸ்திரத்துல பெண்களுக்கு என்ன எடுத்துன்னா கேவலம் ஸ்வஜன அனுசரணைவ ஆத்ம அபிவிருத்தி பிராப்தும் அலம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆத்ம அபிவிருத்தி தன்னுடைய மேன்மை தேவைன்னா அவன் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ ஆஹ் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மனுஷா ஸ்வஜன தன்னை சுத்தி இருக்கிறவாளை அவளுக்கு வந்து ஆத்மா அபிவிருத்திக்கு அதுவே போரும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம்னு பண்றார் இப்ப பாப்போம் சாஸ்திர அனுகிரகித சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட ஸ்வேச்சா ஆச்சாரே தன் இச்சைப்படி செய்யும் செயலில் ஸ்திரீஜன அபேட்சையா பெண்களை காட்டிலும் புருஷ அவகாச வர்த்ததே இது சந்தில போயிருக்கு என்ன ஆயிடுறது கேவலம் வெறும்ன ஸ்வஜன அனுசார அனுசரணேனைவ தன்னை சுத்தி இருக்கிற மனுஷால ஃபாலோ பண்றதுனாலேயே ஆத்ம அபிவிருத்தி பிராப்தும் தன்னுடைய மேன்மையை அடைவதற்கு అలంభిపబల్ అలం గర్దసేతు సమర్థు వాక్యం ఇదం ప్రవృత్తం స్త్రీ స్వాతంత్ర్యం అర్హతి బాలా యువతిర్వా వృద్ధావా స్వాతంత్ర్యేణ స్త్రీ కర్తుమర్హతి பாலா சின்ன பொண்ணோ விருத்தாவோ சுவாதந்திரத்தினால சுதந்திரமாக கொஞ்சம் கூட பண்றதுக்கு முடியாது அருகதை சின்ன வயசுல அப்பா வசத்தில் இருப்பவளாக திஷ்டேது ஆமா நிற்க வேண்டும் விவாக விவாக அனந்தரம் யௌவனே

பெண்ணுக்கு स्वातंत्र्यம் இல்லை ஓகே அதையே இப்ப விவரிக்க பால்யே சின்ன வயசுல அம்மா அப்பா மாதாபித்ரோஹோ पराधीना सती सत,

இல்லோட வம்சத்துக்கு அப்பாவோட வம்சத்துக்கு அபகீர்த்தி ஜனையேத் அபகீர்த்தி ஆப்போசிட் ஆஃப் கீர்த்தியை வந்து உண்டாக்குவா இண்டாக்குவா ஜி இது பெண்ணுக்கு இதே தானே இதேதானே ஜெனரலி சைல்ட்ஹுல புஷா அப்படி மென் ஆல்சோ மாதா பித்ரோகோ அதீனாக ஏதா அம்மா அப்பாக்கு அதீனமா இருந்துண்டு வர்த்தமானாக இருந்து கொண்டு கொண்டுக்கொள்கிறார்கள் திவச்சனம்ல ஆஹ் இருக்கு அது சரியா இல்ல அபிய மாத்தின்

உோக சம்பா குடும்பம் போஷய தாத்தம் ஆசியம் பார்த்த புருஷஸ் புருஷத்து புருஷ என்னன்ன எப்படியாவது கேனி உதோகேன ஏதோ ஒரு வேலை நாளோ சம்பச்சுபம் போஷயும்பத்த

வத்வாஸ்து யௌவனேபி பர்த்ருஹு இச்சானு சார சாரேணைவ பிரவர்த்தனம் பிரவர்த்தனம் உசிதம் வதுங்கிறது வந்து பெண்ணுன்னு அர்த்தம் சோ வதுனா மனைவி அல்லது பெண் அந்த ஊகார சோ வதுஹு வத்வ வத்வ வது வத்வோ வத்வஹா வதுவும் வத்வோ சோ அதுல வத்வாஹா யௌவனே வத்வாஹா ஷஷ்டி விபக்தி வந்துடுறது சோ ஒரு பெண்ணுக்கு யௌவனத்தில் யௌவனத்திலும் பர்துஹு இச்சா அனுசாரேண இவ கணவனுடைய விருப்பத்திற்கு உகந்தவாறே அதுக்கு அந்த அனுசாரேணைய பிரவர்த்தனம் நடந்து கொள்வதுங்கிறது உச்சிதம் உச்சிதம் உகந்தது பெஸ்ட் உகந்தது अन्यथा भार्या भर्तो हो अनुकूल्यम कुटुंबस्य सु व्यवस्था च भज्येत इलेना भार्या भर्तो हो अनुकूल्यम कुटुंबस्य भर्तो हो अनुकूल्यम कुटुंबस्य सु व्यवस्था च न भज्येत न रखनो इंगे इल्या अन्यथा न पोटा दन आप आप इल्ले येल भार्या கணவனுடைய ஆணுல்யம் அனுகூலம்னா அவனுக்கு வந்து உகந்தவாறு செய்வது ஆனுகூல்யம்னா அவனுக்கு ஏற்றவாறு செய்யும் தன்மை அந்த தன்மை இல்லைன்னா இது வந்து

குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிலைமை நிலைமையும் ஏற்படாது கிடைக்காது வார்த்தகே வயசி அசக்ததையா அவசியமேவ புத்திரேஷு அதினா ஸ்திரீ பவேத் வார்த்தகே வயசி வயசான வயது காலத்துல ஆஹ் அசக்ததையா

சத்யம் கிம் புனா ஸ்ரீ விஷய வக்தவியம் பெண் விஷயத்துல என்ன பெருசா நம்ம சொல்லணும் இது சர்வதா ஆமா என்ன சொல்ல போறோம் இது சர்வதா எப்பொழுதும் ஸ்திரியா பெண்கள் இது பிரதம பக்தி பகுவச்சனம் பெண்கள் பராதீனா ஏவ ஜீவந்தி மற்றவர்கள் அண்டிதான் கீர்த்தி சௌக்கியம் ச நானிய நாண்யதேதி யம் வச்சனாத்திதான் கீர்த்தி புகழும் சௌக்கியமும் அடைகிறோம் வேறு விதமாக அல்ல என்ற காரணத்தினால ஸ்திரீ ஒரு பெண்ணானவள் சுதந்திரத்தை அவ அதுக்கு அருகதை கிடையாது அவளுக்கு

அது வந்து only டைமை குறிக்கிறது இது வந்து மெத்தட்ஸையும் சேர்த்து குறிக்கிறது मींस யூ ச்சுலி சர்வதா கடயாது சர்வதா தான் இருக்கணும் இது தான் கடயாதா இட் ஷட் பீ சர்வதா எல்லா வகையிலும்ங்கிறது ஆ அதான் ஓகே இது எல்லா வகையிலும் குட்டிதா போட்டாக்க எப்பொழுதும் only டைம் மட்டும் only டைம் இது வந்து மெத்தட்ஸ் ஆர் மீன்ஸையும் சேர்த்து குறிக்கிறது இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ் हां இந்த சர்வதா முன்னாடியும் வந்தது Yes.